வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பில்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகினியிடம் கேட்கலாம். ராகினி, வணக்கம், விவரங்களை பத்தி பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது இன்று உருவாகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் இது தென் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கான காரணிகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லாத காரணத்தினால் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மேலும் இதன் காரணமாக விடுக்கப்பட்ட மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் திரும்ப பெறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளானது வங்கக்கடலில் உருவானது. இது 3வது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது உருவாவதற்கான வாய்ப்பு குறைவு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் காரணமாக மழையானது குறைவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நவம்பர் 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பெய்த மழையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளக்காடாக மாறிய சூழலில் இது 3வது முறையாக பெய்வதன் காரணமாக சென்னை மீண்டும் வெள்ளக்காடாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகாமல் இருப்பதன் காரணமாக சென்னையானது தப்பியிருக்கிறது என்றே கூறலாம். ராம்,